நாங்க வந்தப்போ நிதி நிலைமை சரியா இருந்தா அடுத்த நிமிஷமே கொடுத்துருப்போம். நிதி நிலைமை அவ்வளவு மோசமா இருந்தது அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இல்ல டேட்டா எடுத்தோம், யாரு தகுதியானவங்கிறத அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஆக இவ்வளவு பணிகளை செஞ்சு செப்டம்பர் மாசம் சொன்ன டேட்ல கொடுத்துருக்குறோம். இதுதான் உண்மை. இல்ல இல்ல டாக்டர் அதாவது கேள்வி கேட்பதற்கு முன்சாமி கேள்வி கேட்பதற்கு உரிமை உண்டு இல்லை என்று சொல்லல. ஆனால் சபாநாயகருடைய கவனத்தை யாராவது ஒருத்தர் ஈர்த்தால் அவர் பதில் சொல்வார். ஒரே நேரத்தில் இந்த தயவு செய்ய நான் கேளுங்க, ஒரே நேரத்தில் பாட்டு அது ஒரு குற்றச்சாட்டை சொல்ல வேண்டியது இல்லை. 1,06,50,000 பேருக்கு கொடுத்திருக்கு. எந்த பத்திரிகையிலோ எந்த ஊடகத்திலோ ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு தரல என்னை விட வசதியானவர்களுக்கு கொடுத்திருக்கேன்னு யாரும் சொல்லல. இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே 1,06,50,000 பேரை செலக்ட் பண்ணி எந்த பத்திரிகையிலையும் எந்த ஊடகத்திலையும் ஒரு குற்றச்சாட்டு இல்லாம அவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு இருக்கத பொத்தாம் பொதுவா ஒரு புள்ள கையில வச்சுக்கிட்டு செல்போன் வச்சுட்டு சொன்னாங்கிறத தயவு பண்ணி உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நியாயமானி சொல்லுங்க. மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உதயகுமார் அவர்கள் அவரே பேசுவது சொன்னார். இதே அவையில பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது, விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். 1 கோடி பேருக்கு குறையாமல் கொடுப்போம் என்று தான் ஆரம்பத்தில் சொன்னோம். இப்போது 1 கோடியை தாண்டி 1,06,000 சில்லறைக்கு போயிருக்கு. இன்னும் கூட சொல்றேன், மேல்முறையீடு செய்யலாங்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறோம் அரசினுடைய சார்பில். இப்ப மேல்முறையீடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மேல்முறையீடு அடிப்படையில் 9,00,000 பேர் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. ஆக இதையும் தாண்டினாலும் அதையும் நாங்கள் பரிசீலிப்போம். ஆக எந்த மேல்முறையீடுகள் உண்மையான மனுதாரராக இருந்தாங்கன்னா அவங்களை நிச்சயம் கொடுக்கப்படும். இங்கே மாண்புமிகு உறுப்பினர் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, உங்களிடத்தில் அப்படி யாராவது சொல்லி நான் நியாயமாக எனக்கு வரணும் எனக்கு வரல அப்படின்னு ஏதாவது சொல்லி உங்ககிட்ட வந்தால் அதே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க அதிமுக வேற கட்சி நாங்கள் பார்க்க மாட்டோம். எந்த கட்சியாக இருந்தாலும் நியாயமானவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு உறுதியாக வழங்கப்படும். மாண்புமிகு உதயகுமார் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், 1 கோடி பேர் என்று அறிவித்தது உண்மை. அது அறிவித்தது 28 மாதங்கள் கழித்து. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது தேர்தல் அறிக்கை கொடுத்த போது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்குவோம் என்றுதான் மக்கள் புரிந்து கொண்டார்கள். நாங்களும் அப்படித்தான் புரிந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு உதயகுமார் வீட்டம்மாவுக்கும் மாதம் 1,000 வேணுமா, அப்பாவு வீட்டம்மாவுக்கு 1,000 வேணுமா? அப்போ அதுல இதெல்லாம் நீங்க மனசாட்சியை தொட்டு நியாயமா நடக்கிறது, ஜாதி மதம் இனம் கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று பார்க்காமல் வெளிப்படைத்தன்மையோடு ஒரு நடந்த நிகழ்வுல முதலமைச்சர் சொன்னது மாதிரி எதுவும் குறைபாடுகள் உங்கள் கவனத்திற்கு வந்தால் சுட்டிக்காட்டி ஆரோக்கியமாட்டு சாமானிய மக்களுக்கு கிடைக்க உதவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிட்டே பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அறிவிக்க போது 2,18,00,000 குடும்பங்களுக்கும் குடும்ப அட்டை வைத்திருக்கிற அனைவருமே, நீங்க மாண்புமிகு உறுப்பினர் இந்த இதை பற்றி நீங்க அரசின் கவனத்தை ஈர்க்கிறேன் அமர வேண்டியதுதான். இல்ல அவர் சொல்றது ஆண்டிற்கு ஒரு முறை பொங்கல், இது மாதம் மாதம், அதனால தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் கொடுக்கிற முடிவு எடுத்திருக்கிறோம். அது ரேஷன் கார்டு உள்ள அத்தனை பேருக்கும் கொடுத்தோம். அதையும் இதை சம்பந்தப்படுத்து ஒப்பிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வந்து காலதாமத பத்தி குறிப்பிட்டு பேசுறீங்க. நாங்க வந்தப்போ நிதி நிலைமை சரியா இருந்தா அடுத்த நிமிஷமே கொடுத்துருப்போம். நிதி நிலைமை அவ்வளவு மோசமா இருந்தது அது உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இல்ல டேட்டா எடுத்தோம், யாரு தகுதியானவங்கிறத அதை கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஆக இவ்வளவு பணிகளை செஞ்சு செப்டம்பர் மாசம் சொன்ன டேட்ல கொடுத்துருக்குறோம். இதுதான் உண்மை. சரி, அரசின் கவனத்தை ஈர்த்தா பாருங்க. பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேல்முறையீடு செய்யலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏற்கனவே அரசு இருக்கிற நிபந்தனையின் அடிப்படையில் 60,00,000 மேற்பட்ட மனுக்களை தள்ளுபடி செய்திருக்கிறார்.
பேச விடுங்க பேரவைத் தலைவர். முதலமைச்சர் அவர்கள் விதிமுறைக்கு உட்பட்டு இருப்பதை எதையும் நாங்கள் தள்ளுபடி செய்யல. அப்படிதான் இருந்தா சொல்லுங்க, ஏதாவது ஆதார் தரப்பு கொடுங்க, உடனடியாக கவனிக்கப்படும். எங்கிட்ட விட்டு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எங்கிட்ட கொடுக்கறதுல அரசியல் பாக்குறீங்கன்னா அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியர் இருந்து கொடுத்தா கூட அவங்களே சரி பண்ணுவாங்க. அரசின் கவனத்தை ஈர்த்தாம இருங்க பிளீஸ். அரசு வந்து ஆய்வு செய்து தரவின் அடிப்படையில நிபந்தனையின் அடிப்படையில அரசுதான் 59 லட்சத்தை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்கிறாங்க. அதுல இப்ப மேல்முறையீடு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் மேல்முறையீடு செய்ய முன் வருகிற மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். ஆகவே நிபந்தனைகளை தளர்த்தி தகுதி இது நீங்க அமைச்சரா இருந்தவங்க, அதுவும் வருவாய்த்துறை அமைச்சரா இருந்தவங்க அலைக்கழிக்கிறாங்க வார்த்தை எல்லாம் அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது. நீங்க அரசின் குறை சொல்லக்கூடியவர்கள், குறைய களையக்கூடியவர்கள் ஆளுங்கட்சி. அதனால குறை சொல்றதுக்காக சொல்லக்கூடாது, குறைகளை ஆதாரத்தோட சொல்லுங்க. நீங்களே சொல்றீங்க மேல்முறையீடு செய்யறது அலைக்கழிக்கப்படுதுன்னு சொல்றீங்க. எங்க எப்போ எந்த இடத்துல எந்த வட்டத்துல யார் அலைக்கழிக்கப்படுறா அதை நீங்க கொடுங்க. அதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னா திருப்பி கேளுங்க. இல்ல அமைச்சர் போதும், அமைச்சர் பதில் சொல்லுங்க. இல்ல போதும், நீங்க நிறைய பேசியாச்சு. இது கவன ஈர்ப்பு, சிறப்பு கவன ஈர்ப்பு தானே. சரி உடனே முடிங்க. என்னப்ப செய்யணும்னு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு திட்டம் அமலாக்கத்துறை அமைச்சு சொல்லியிருக்கிறாங்க. பல இடத்துல சர்வர் வேலை செய்யாதனால அந்த மக்கள் வந்து எங்க போய் விண்ணப்ப கோட்டாச்சி. இப்ப மாண்பு முதலமைச்சர் கூட பண்ணை வீட்டுல இருந்து வாங்கிய போது 2 பொதுமக்கள் வந்து கொடுத்தாங்க. அவர் உடனே அதை பரிசீலனை பண்ணி சொன்னா. இதே மாதிரி எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 கோடி 20 லட்சம் பேரும் முதலமைச்சர் கொடுக்க முடியாது. போதும் அமைச்சர் பதில் சொல்லுங்க. போதும் நிறைய பதிவு பண்ணியாச்சு. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவை முன்னவர்களுக்கும் அனைத்து மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டப்பேரவை துணைத் தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்திய ஒன்றியமே பாராட்டி பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பற்றி நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழர் அண்ணன் நாகை மாலி அவர்களும், காங்கிரஸ் பேரக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு ஜே ஜே பிரின்ஸ் அவர்களும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயகுமார் அவர்களும் அளித்துள்ள கவன ஈர்ப்பு தீர்மானத்து அறிவிப்பிற்கு பதில் அளிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அண்ணன் நாகை மாலி அவர்கள் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இன்னும் சொல்ல போனால் ஒத்தமரங்கர் கலைஞர் பிறந்த திருக்கோலை கிராமமே அண்ணனுடைய கீழ்வேலூர் சட்டப்பேரவை தொகுதிதான் வருகின்றது. அந்த வகையில் அவர் எங்கள் அத்தனை பேருக்கும் சட்டமன்ற உறுப்பினர். விவசாய கூலி வேலைகளை செய்யும் மகளிர் நிறைந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர். அதே போல மீனவ பெண்கள் நிறைந்த குலைச்சல் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு பிரின்ஸ் அவர்கள். ஆகவேதான் தகுதியுள்ள உழைக்கும் மகளிர் அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் பயன்கள் சென்றடைய வேண்டும் என்ற அக்கறையுடன் இந்த கவன ஈர்ப்பை அவர்கள் கொண்டு வந்துள்ளார்கள். சொன்னதை செய்வோம், செய்வதை மட்டுமே சொல்வோம் என்று முத்தமிழர் கலைஞர் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த வழியில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவுடைய 115வது பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று இந்த கலைஞர் மகளிர் உரிமை தோட்டத்தை காஞ்சிபுரத்தில் துவங்கி வைத்தார்கள். 1,06,52,198 மகளிருடைய வங்கி கணக்கில் ஒரே நேரத்தில் தலா 1,000 ரூபாய் வீதம் 1,065 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. இது தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இது முதல் முறையாகும். இந்த திட்டத்தை தந்த மாண்புமிகு முதலமைச்சர்களை தமிழ்நாடு மகளிர் ஒவ்வொருவரும் கொண்டாடி வருகின்றனர், பாராட்டி வருகின்றனர். இந்த திராவிட மாடல் சாதனையை இந்தியாவின் பல மாநிலங்கள் இப்பொழுது பின்பற்றி வருகின்றன. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கலைஞருடைய 100ஆண்டிலே துவங்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்று கலைஞருடைய பெயரில் அனுமதி அளித்ததற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தும் வாய்ப்பை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு தந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டத்தை செயல்படுத்த இரவு பகல் பாராமல் உழைத்த நம்முடைய தலைமைச் செயலாளர், சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையுடைய செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து அமைச்சர்கள், அதிகாரிகள்,
தன்னார்வலர்கள் என அத்தனை பேருக்கும் நான் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த திட்டத்தை செயல்படுத்திய ப்ராசஸ் மிகவும் பெரியது, இன்னும் சொல்லப்போனால் புதியது. ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று விண்ணப்பங்களை வழங்கியதில் ஆரம்பித்து மகளிரை விண்ணப்ப பதிவு நடைபெறுகின்ற முகாம்களுக்கு வரவழைத்து அவருடைய விண்ணப்பங்களை ஆன்லைனில் பதிவு செய்தோம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு 1,62,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. 1,62,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அந்த விண்ணப்பங்களின் அடிப்படையில் கள ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன், எந்த ஒரு அழுத்தமோ குறுக்கீடோ இல்லாமல் முழுக்க முழுக்க தகுதி வாய்ந்த 1,62,152,198 மகளிர் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். குடும்பத்திற்காக தங்கள் வாழ்நாள் எல்லாம் எந்த வித பிரதிபலனும் பாராமல் எதிர்பார்க்காமல் ஓயாமல் உழைக்கும் மகளிருடைய உழைப்பை அங்கீகரிக்கும் விதமாகத்தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியுள்ளார்கள். கலைஞர் உரிமை திட்டமானது தமிழ்நாடு மகளிருடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் மட்டுமின்றி மகளிர் சமூகத்தில் சுயமரியாதையோடு வாழவும் சுதந்திரமாகவும் தன்னம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ளவர்கள் மாதம் 1,000 ரூபாய் என்கின்ற விதம் ஆண்டுக்கு ரூபாய் 12,000 இந்த திட்டத்தின் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த தொகையானது உண்மையிலே யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை தீர்மானிக்க கழக அரசு மிக கவனமுடன் ஆய்வு மேற்கொண்டு அந்த ஆய்வுகளின்படிதான் பயனாளிகள் வகைப்படுத்தப்பட்டனர். வருமான வரி செலுத்துபவர்கள், அரசு ஊழியர்கள், அரசு ஓய்வூதியம் பெறுபவர்கள், பெரும் தொழில் நிறுவனம் நடத்துபவர்கள், சொந்த பயன்பாட்டிற்கு கார்கள் வைத்திருப்பவர்கள், 10 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருப்பவர்கள் என ஆண்டுக்கு 2,50,000 அதிகமாக வருமானம் ஈட்டுகின்ற பிரிவினர் மட்டுமே இந்த திட்டத்தின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யாதவர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டனர். விண்ணப்பம் ஏற்கப்படவில்லை என்பதற்காக காரணங்களை சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரரின் செல்போன் எண்ணிற்கே அரசு சார்பில் அனுப்பி வைக்கப்பட்டது. அந்த வகையில் விண்ணப்பித்த 1,63,00,000 பேரில் 54,00,000 பேர் 54,00,000 பேர் திட்ட நிபந்தனையை பூர்த்தி செய்யாதவர்கள் ஆகினர். மேலும் இந்த திட்டம் குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் 1,400 உதவி மையங்களும் ஏற்படுத்தப்பட்டன. யார் யாருக்கெல்லாம் இந்த 1,000 ரூபாய் உரிமை தொகை வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமோ அவர்களை கண்டறிந்து அரசு நிதியை கவனமுடன் கையாண்டு மிகச் சரியான பயனாளிகளுக்கு வழங்க கழக அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது. இந்த திட்டத்தை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பார்த்து பார்த்து செயல்படுத்தி வருகிறார்கள். முதலில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டதும் களத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற ஃபீட்பேக்ஸ் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் சரி செய்தார்கள். அந்த வகையில் தான் மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தினர், திருநங்கையர், முதியோர் உதவித்தொகை பெறுவோரை கொண்ட குடும்பத்தினரும் பயனடையும் வகையில் இந்த திட்டத்தின் விதிகள் மாற்றியமைக்கப்பட்டன. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தகவலை பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாண்பு முதலமைச்சருடைய அறிவிப்பின்படி நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டதன் காரணமாக 2,06,000 மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களும், 4,72,000 முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற்றுள்ளன. மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து என்ற முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்ட பொழுது மகளிர் மட்டுமின்றி திருநங்கையர், திருநம்பியர்களும் கட்டணமின்றி பயணிக்கின்ற நிலையை ஏற்படுத்தினார்கள். அதே போலவே இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழும் திருநங்கைகள் பயனடையலாம் என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். திருநங்கைகளுடைய விண்ணப்பங்கள் ஆய்வு செய்யப்பட்டு அவர்கள் இந்த விதிமுறைகளுக்கு ஏற்றவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கும் உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டையில் பாலினத்தை மாற்றாத காரணத்தால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் பயனடையும் வாய்ப்பை இழந்த 890 திருநங்கைகள் அடையாளம் காணப்பட்டு அவர்களும் இந்த திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமின்றி மாநில அரசு வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்ட தொகையை மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்கவில்லை, ஏற்கனவே எடுத்த லோன் தொகைக்கு இஎம்ஐ செலுத்தவில்லை என பிடித்தம் செய்வதாக சில புகார்கள் வந்தன. அதை தடுக்கும் வகையில் உடனடியாக வங்கியாளர்கள் குழும கூட்டத்தை நடத்தி அதில் வங்கிகள் தங்களது நிர்வாக செலவினங்களுக்கோ அல்லது பயனாளிகள் ஏற்கனவே பெற்ற கடன்களுக்கோ பிடித்தம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டது.
இது குறித்து வங்கிகளுடன் மாநில அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்துள்ளது, எம்ஓயு. இந்த தகவல்களை அந்தந்த வங்கிகளுக்கு தெரியப்படுத்தி பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை மீண்டும் பயனாளியினுடைய வங்கி கணக்கில் திரும்ப செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாநில அரசினுடைய நிதியை ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள வங்கிகள் பிடித்தம் செய்யக்கூடாது என்பதை ஒன்றிய நிதி அமைச்சகத்தின் கவனத்திற்கும் எடுத்துச் சென்றுள்ளோம். பொதுவாக எந்த திட்டத்திலும் திட்ட பயனாளிகள் தேர்வு குறித்து மேல்முறையீடு செய்வதற்கு வழிவகை இருக்காது. ஆனால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்வதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எந்த ஒரு தகுதியான மகளிரும் உரிமை தொகை பெறுவதில் இருந்து விடுபட்ட விடக்கூடாது என்ற உயரிய நோக்கத்தில் மேல்முறையீடு செய்து இத்திட்டத்தின் பயனை பெறலாம் என்ற நிலையை நம்முடைய அரசு ஏற்படுத்தியுள்ளது. எனவே ஏற்கப்படாத விண்ணப்பதாரர்கள் தாங்கள் இத்திட்டத்தின் பயனாளியாக தகுதியானவர்கள் என எண்ணுகின்ற நேரத்தில் பட்சத்தில் அவர்கள் இ சேவை மையம் மூலம் மேல்முறையீடு செய்யலாம். தமிழ்நாடு முழுவதும் இருந்து இதுவரை 924,000 மேல்முறையீட்டு மனுக்கள் வந்துள்ளன. இந்த மனுக்களை சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்ட அலுவலர் ஆய்வு செய்து நவம்பர் 30ஆம் தேதிக்குள் உரிய தீர்வினை அளிப்பார்கள் என்பதை இங்கே கூற விரும்புகின்றேன். இந்த மேல்முறையீட்டு பணிகளை மேற்கொள்ள வருவாய் கோட்ட அலுவலர்களுக்கு 12/10/2023 நாளை மறுநாள் வருகின்ற வியாழக்கிழமை அன்று சிறப்பு பயிற்சி முகாம் நடத்தப்பட உள்ளது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே விண்ணப்பிக்காத பயனாளிகளும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும். எந்த ஒரு தகுதியான பயனாளியின் வாய்ப்பும் விடுபட்டு விடக்கூடாது என்ற நோக்கத்தின்படி நம்முடைய கழக அரசு மிக கவனமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அந்தந்த தொகுதிகளில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்கின்ற மகளிரை இத்திட்டத்தின் கீழ் பயனடை செய்வது மாண்புமிகு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய பொறுப்பு, கடமை, உரிமை. ஆகவே உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் எல்லா நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தும் மகளிர் யாரேனும் கலைஞர் மகளிர் தொகை திட்டத்திலிருந்து விடுபட்டிருந்தால் உடனே அது தொடர்பான தகவல்களை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்தினரிடம் நீங்கள் அளிக்கலாம். எந்த தொகுதியிலிருந்து எத்தனை மனுக்கள் வந்தாலும் அதனை கள ஆய்வு செய்து இந்த திட்டத்தின் விதிகளை பூர்த்தி செய்யும் மகளிருக்கு நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் உரிமை தொகை சென்றடையும் என்ற உறுதிமொழியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். அதை இந்த நேரத்தில் நான் தற்பொழுது மீண்டும் உறுதியளிக்கின்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் வெற்றி என்பது தமிழ்நாட்டு மகளிருடைய வெற்றியாகும். இதனை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம் என்று இந்த மாமன்றத்தின் வாயிலாக அழைப்பு விடுகின்றேன். இந்த திட்டத்தின் பயனாளிகள் ஆகக்கூடியவர்கள் யார் யார் என்பதை அரசு எடுத்துக் கூறியதும் தமிழ்நாட்டில் மொத்தம் குடும்ப அட்டை உள்ளவர்களில் 64 லட்சம் பேர் தாங்களாகவே புரிந்து கொண்டு இந்த திட்டத்துக்கு விண்ணப்பம் எதுவும் அளிக்கவில்லை. அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்ப தகுதியை பெறுகின்ற அனைத்து மகளிரும் பயனடும் வண்ணம் இந்த அரசு செயல்படும் என்பதை மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அண்ணன் நாகை மாலியன் அவர்களுக்கும், அண்ணன் பிரின்சன் அவர்களுக்கும், அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கும், அனைத்து மாவட்ட உறுப்பினர்களுக்கும், பேரவைத் தலைவர்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், நிதித்துறை செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.